ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் கிச்சன். இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பர் ஹெல்த்தியான கம்பங்கூழ் ரெசிபி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து கம்பு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை ஒரு 6 மணி நேரத்துக்காவது நம்ம வந்துட்டு ஊற வச்சுக்கணும். ஸோ நல்ல ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அந்த தண்ணி எல்லாமே வந்துட்டு வெளியே வர அளவுக்கு வச்சுருங்க. இது 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டுட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் விப்பர் மோடில் லேசாக ஒரு குருணை மாதிரி வந்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது பாருங்கள், ரொம்ப பொடியால் இப்படி அரைக்கும் போது நமக்கு சாப்பிட்றதுக்கும் அந்த குருணை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி நல்ல விப்பர் மோடில் ஒரு 2-3 டைம்ஸ் அரைச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பெரிய பேனில் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது 1 கப் கம்புக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்ல மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக வைக்க போகிறோம். இன்னும் ஈஸியாக குக் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம குக்கரில் கூட இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பட் குக்கரில் போடும்போது நமக்கு அடிபிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் ஓப்பன் பேனில் மூடி போட்டு தான் வேக வைக்கிறேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம வந்துட்டு மூடியை ஓப்பன் பண்ணி இது மாதிரி நல்லா அடிபிடிக்காமல் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 20-25 மினிட்ஸ் பக்கம் ஆச்சு. நீங்கள் பேனில் வேக வைக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து 20-25 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள், 25 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்ல தண்ணி எல்லாம் வந்துட்டு கெட்டியாகி இது மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வரணும். இது ஆற இன்னுமே நல்ல கெட்டியாகும். ஸோ இந்த சமயத்தில் நான் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ கம்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா தண்ணி எல்லாமே சுத்தமாக இல்லை, உங்களுக்கு நல்ல சாப்பிட்ற பதத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறம் இதை நான் அப்படியே 4 பிரித்து உருண்டையாக உருட்டிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் போட்ட 1 கப் அளவுக்கு இது மாதிரி 4 உருண்டை வந்துட்டு கிடச்சிருக்கு. நான் இதை வந்துட்டு இப்போ தண்ணியில் போடுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருண்டையை நம்ம வந்துட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இது நல்லா வெந்திருந்தது அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு கையிலலாம் வந்துட்டு இது ஒட்டாது. அதே மாதிரி தண்ணியில் போடும்போது உங்களுக்கு நல்லா கரையாமல் இருக்கும். அடுத்த நாள் காலையில் வரைக்குமே உங்களுக்கு கரையாமல் தான் இருக்கும். இப்போ இது மாதிரி எல்லா உருண்டையுமே நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு உருண்டை வந்துட்டு ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். ஸோ இந்த 1 கப் அளவுக்கு நம்ம 3-4 பேர் வரைக்கும் குடிக்கலாம். இப்போ இது ஒரு நைட் ஃபுல்லாக நான் அப்படியே விட்டுற போகிறேன். ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன். காலையில் வந்துட்டு நம்ம இதை கரைச்சி வந்துட்டு எப்படி கூழ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ இது காலையில் ஆயிடுச்சு. உங்களுக்கு தண்ணியோட கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் வந்துட்டு உருண்டை உடையாமல் அப்படியே தான் இருக்கும். இப்போ வந்துட்டு வேறு பாத்திரத்தில் நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 உருண்டை மட்டும் எடுத்து கூழாக கரைச்சிக்கிறேன். இப்போ இது நீங்கள் அப்படியே வந்துட்டு கம்பஞ்சோராக சாப்பிடணும் அப்படின்னாக்கா நீங்கள் உப்பு வந்துட்டு முன்னாடியே சேர்த்துக்கலாம். அதாவது இந்த மாவு நீங்கள் வேக வைக்கும் போதே சேர்த்துக்கலாம். நான் இப்போ கூழாக கரைக்கிறதுனால இந்த சமயத்தில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணியே வந்துட்டு ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் இந்த கம்பஞ்சோறு வந்துட்டு நல்லா வந்துட்டு கரைச்சி விட்டுக்கலாம். இப்படி குருணையாக இருக்கும்போது உங்களுக்கு சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த சின்ன சின்ன பீசஸ்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது நல்லா ஃபுல்லாக கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தயிர் இது கூட ஆட் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு 1/4 கப் அதாவது 4-5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தயிர் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு இந்த சமயத்தில் போட்டு நான் கரைச்சிக்கிறேன். கம்மஞ்சோறில் நீங்கள் அப்படி சாப்பிடணும் அப்படின்னாக்கா உப்பு முன்னாடியே சேர்க்கணும். இல்லை கூழாக செய்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கடைசியாக கூட உப்பு கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பரான கம்பங்கூழ் வந்துட்டு ரெடி. இந்த சம்மருக்கு இது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை லஞ்சுக்கோ ஏதாவது ஒரு மீலுக்கு நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பாடி ரொம்பவே கூலாக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இதுக்கான சைட் டிஷ் பார்த்திங்க அப்படின்னாக்கா வடாமோ இல்லைனா மிளகா மோர் மிளகா அது மாதிரி சாப்பிடலாம். சின்ன வெங்காயமே நல்ல பெஸ்ட் காம்பினேஷன். ஸோ இப்போ சூப்பரான கம்பங்கூழ் வடகம் மிளகா இது எல்லாத்து கூட ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கபீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.